ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வாலிபர் கொலையில் தொடர்புடைய 5 பேரை காவல்துறையினர் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சோகனூரைச் சேர்ந்த தீனா, இவர் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டு மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசப்பட்டிருந்தார். இதுகுறித்து அரக்கோணம் நகர காவல் நிலைய ஆய்வாளர் கோகுல்ராஜ் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் வழிப்பறி உள்ளிட்ட சம்பவங்களில் கொள்ளையடித்த பணத்தை பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக அரக்கோணம் அடுத்த மேல்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ், சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த நவீன், மேல்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சதாம் பிரபாகரன், அம்மனூர் பகுதியைச் சேர்ந்த கோகுல் கண்ணன், பருத்திபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த அஜித் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் இவர்கள் 5 பேரும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்பில் இருப்பதால் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினிக்கு பரிந்துரை செய்தார். பரிந்துரையின் பேரில் 5 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி உத்தரவிட்டார். திருவள்ளூர்